அனைவருக்கும் வணக்கம். எது பண்ணாலும் பிளான் பண்ணி தான் பண்ணணும். இதை நம்ம வெறும் காமெடியாக தான் பார்த்துருக்கோம், ஆனால் இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா, இவ்வளோ உண்மை இருக்கா, இதில் இவ்வளோ சக்தி இருக்கான்றது நம்ம அதை செயல்படுத்தி பார்க்கும்போது தான் அது தெரிய வரும். பொதுவாக பிளான் பண்ணுறதுனா என்ன? அது நம்மளோட ஆசை, நமது கனவு, நம்ம லட்சியம், இது எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சத்துக்கூட தொடர்பு படுத்துறது தான் பிளான் பண்ணுறது. சரி, இந்த பிளான் பண்ணுறதுக்கு பேசிக்காக என்ன தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம தேவை. நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சா அது ரொம்ப எளிமையாக ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னா அது ஒரு சின்ன விஷயமாக இருக்கும். ஒருவேளை அது மாஸ் பிளான் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு குழு தேவைப்படுது, ஒரு டீம், ஒரு பார்ட்னர் இப்படி தேவைப்படுது. இந்த பார்ட்னருக்குள்ளே என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும், புரிதல் இருக்கணும், ஒரே நோக்கம் இருக்கணும், செயல்திறனும் ஒரே மாதிரி இருந்தால் தான் இது சக்ஸஸ்ஃபுல்லான டீமாக மாறும். அதாவது சொல்லியிருக்காங்க, ஒரு பிரார்த்தனை செய்யும் போது தனிப்பட்ட பிரார்த்தனை விட கூட்டு பிரார்த்தனைன்றது ஈஸியாக பிரபஞ்சம் அடைஞ்சிருமா, அதாவது நம்ம ஆசை சீக்கிரமாக அதை நிறைவேறும்னு சொல்லுவாங்க. கூட்டு பிரார்த்தனையில் அவ்வளோ சக்தி இருக்குது. ஒரு மனிதனுள் கடவுள் இருக்குதுன்னு நம்ம உணரோம்ல, அப்போ ஒரு கூட்டாக ஒரு குழுவாக சேர்ந்து அது பிரார்த்தனை செய்யும் போது அது ஈஸியாக பிரபஞ்சம் அடைஞ்சிரும்ல, அதுதான் இதோட வெற்றி அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஆசை ஒரு காலத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஒரு காலத்தில் இருந்தது? ஆசை வந்து எப்படி ஒரு காலத்தில் இருந்தது அப்படின்னா, அது இன்றைக்கி நடக்கலைன்னா அது ஆசையே இல்லைன்னு தான் அர்த்தம். ஒரு ஆசைனா நம்ம உணர்வுகளோட பின்னி பிணைஞ்சு இருக்கணும். அந்த அதை நிறைவேற்றுற வரைக்கும் நம்ம அது உணர்வில் இருந்து வெளியே போகவே போகாது. அதை நடத்தியே தீரணும் அப்படின்னு ஒரு முடிவோட சபதத்தோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கொண்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது ஒரு விஷயங்கள் நான் ஒரு காலத்தில் ஆசைப்பட்டேன் அப்படின்னா அது வெறும் பேச்சாக தான் நான் யோசிக்க முடியுது. சரி, இருக்கட்டும். அந்த பிளானை பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி நாம் தெரியப்படுத்தணும்? ஃபஸ்ட்டு ஒரு சிலர் வந்து தியானம் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. சரி, இது எப்படி பண்ணணும்? தியானம் பண்ணாதான் நம்ம மனசில் இருக்கிற நம்ம வேண்டுதல் இந்த பிரபஞ்சம் போய் சேரும். இல்லைன்னா ப்ரேயர் பண்ணணும். தியானம் தெரியலன்னா ப்ரேயர் பண்ணிக்கலாம். தியானம் பண்ணணும்னா அது என்ன நேரத்தில் பண்ணணும் அப்படின்னா, காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 3-4 மணிக்குள்ள, அதாவது 3-4 மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்தம் இருக்குது. நாம் 3-3:30 எந்திரிச்சுக்கணும். எந்திரிச்சு எப்படி படுத்துருக்கோமோ அப்படியே எந்திரிச்சு உட்கார்றதுனால உட்காந்துக்கலாம், இல்லை எந்திரிச்சு போய் வாஷ்ரூமில் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உட்காந்துக்கலாம், எப்படி சௌகரியமோ அப்படி பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே ஒரு தரையில் அமர்ந்து உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு 10-20 நிமிஷம் தியானம் பண்ணணும். தியானம் பண்ணுறதுக்கு உடம்பில் 7 சக்கரம் இருக்குது: மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிபூரகம், அனாகதம், விசுத்தி, ஆக்னேயம், சஹஸ்ராரா. இப்படி 7 சக்கரத்தையும் நாம் வைப்ரேட் பண்ணி விடணும். அது என்ன வைப்ரேட் பண்ணுறதுனா, நம்மளோட உணர்வுகளை வந்து தட்டி எழுப்புறது, நம்மளோட லட்சியத்தை தட்டி எழுப்புது. இது சில பேருக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது, அதை நான் விட்டுறேன். நான் எளிமையாக சொல்கிறேன், இது பிரார்த்தனையாக நம்ம செஞ்சுக்கலாம்.
காலையில் எழுந்திரிச்சு 3:00 to 3:30 எந்திரிச்சு உட்காந்து ஒரு 10 to 20 minutes சதா நம்மளுக்கு இன்றைக்கி என்ன நடக்கணும், நம்மளோட லட்சியம் என்னன்றதை பற்றி நம்ம கடவுள்கிட்ட, அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம தெரியப்படுத்தணும். நம்ம ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிட்டோம்னா அதுக்கு ஒரு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து நாளைக்கு நம்ம கைக்கு சர்டிஃபிகேட் வந்தாகணும், இன்றைக்கி என்ன வேலை நடந்தாகணும், கலெக்டர் ஆஃபீஸில் என்னோட பேப்பர் சைன் ஆகணும். இன்றைக்கி கலெக்டர் ஆஃபீஸில் என் பேப்பர் சைன் ஆனால் தான் நாளைக்கு என் கைக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். இதுதான் ஸ்டேஜ். இந்த மாதிரி இன்னொன்று உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம ஒரு லட்சியத்தை அடையணும்னா நம்மளோட டெஸ்டினேஷன் ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இங்கே இருக்கிறேன், இங்கேருந்து நான் கோயம்புத்தூர் போகணும் அப்படின்றது என்னோட இலக்கு, நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த இலக்கு நான் முடிவு பண்ணியாச்சு, இதை தான் பண்ண போகிறேன்னு. சரி, இந்த இடத்துல இருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு நான் எப்படி போகணும், எதில் போகணும், எத்தனை மணிக்கு போகணும் அப்படின்றதா ஒரு ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜை தான் ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணிக்கிறோம். அதாவது நம்ம இலக்கை முடிவு பண்ண பிறகு அடுத்தது முடிவு பண்ண வேண்டியது நம்ம ஸ்டேஜ். நாளைக்கு இது நடக்கணும்னா இன்றைக்கி என்ன நடக்கணுன்றத நம்ம மனசில் பதிய வச்சுக்கணும். பதிய வச்சுக்கிட்டு இன்றைக்கி இப்போ நடக்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நம்ம இன்றைக்கி காலையில் நேரத்தில் எந்திரிச்சு உட்காந்து மெடிடேட் பண்ணுறோம், இல்லைன்னா பிரார்த்தனை பண்ணுறோம். இன்றைக்கி வந்து என் கலெக்டர் ஆஃபீஸில் என் பேப்பர் வந்து சைன் ஆயிடணும் அப்படின்றது நம்ம வந்து ப்ரே பண்ணணும். இந்த மாதிரி எல்லாருக்கும் உங்களுக்குள்ள பல லட்சியங்கள் இருக்கும், பல ஸ்டேஜ் இருக்கும் ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு. அந்த ஸ்டேஜை வந்து நீங்கள் தியானம் பண்ணுற மூலியமாக அந்த நேரத்தில் பர்டிகுலராக நீங்கள் அதை பண்ணும் போது அது பிரபஞ்சம் ஈஸியாக ரிசீவ் பண்ணிக்கும். சத்தியமான இது ஒன்று. இதுவே ஒரு கூட்டாக உட்கார்ந்து நீங்கள் பிரார்த்தனையெல்லாம் செய்யும் போது அது எப்படி பிரபஞ்சம் போய் சேருது? நீங்கள் ஒரு குழுவாக உட்கார்ந்து இது செஞ்சாலும் இன்னும் ஈஸியாக அசுர வேகத்தில் அது போகும். தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கே இவ்வளோ சக்தி இருக்கும் போது நீங்கள் ஒரு டீம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் பண்ணீங்கன்னா இது அபார ஒரு சக்ஸஸை கொடுக்கும். அது இமீடியட்டாக அது நடக்கும். அதை நான் வந்து உணர்ந்திருக்கிறேன். காலையில் எந்திரிச்சு உட்காந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜையும் நீங்கள் அதை பண்ணிட்டு வரும்போது ஒவ்வொரு ஸ்டேஜும் அது நடந்துகிட்டே வரும். இப்படி நடந்து ஒவ்வொரு ஸ்டேஜை நீங்கள் கடந்து வரும்போது கடைசியாக, அதாவது அந்த சக்ஸஸ்க்கு முன்னாடி இருக்கிற கடைசி ஸ்டேஜில் கொண்டு வந்து அங்கே நிறுத்திடும். அது அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டாலே ஆல்மோஸ்ட் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டீங்க உங்கள் பிளானை அப்படின்றத அர்த்தம். இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணுறதுன்றது ஒரு விளையாட்டாக இல்லாமல் இதை சீரியஸாக நம்ம திங்க் பண்ணி நம்ம வாழ்க்கையை செயல்படுத்தினோம்னா நம்ம வெற்றி அடைஞ்சே தீரும். இதில் எந்த வித மாற்றமும் இல்லை, இது சத்தியம். இன்னொன்று உங்களுக்கு ரியாலிட்டிக்கே நான் சொல்கிறேன். இந்த டைலாக் வந்து நடிகர் வடிவேலு தான் இந்த டைலாக் பேசியிருக்கிறாரு. எல்லோரும் விழுந்து விழுந்து அதை காமெடியாக தான் சிரித்தோம். ரியாலிட்டி லைஃப்பில் அவங்க ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, அவங்க வந்து சாதாரணமான ஒரு குடும்பத்தில் இருந்து தான் இந்த திரையுலகத்துக்கு வந்தாங்க. அவங்க வரும்போது அவங்க ரொம்ப ஏழ்மையில் தான் இருந்தாங்க. அவங்க வந்த உடனே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க. அவங்க ப்ரொஃபஷனில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு அவங்க பிளான் பண்ணிக்கிட்டாங்க, நம்ம இதில் டாப் லிஸ்ட்டில் வந்தே ஆகணும் அப்படின்னு. அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு குழுவை பர்மனண்ட்டாக வச்சுக்கிட்டாங்க. அவங்க எப்போவுமே டீம் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவ்வளோ பிளான் பண்ணுவாங்க. ஒரு படத்தில் வந்து ஒரு காமெடி ஒரு சீன் வருதுன்னா அது சக்ஸஸாக நம்ம வந்து ரசிக்கிறோம்னா அதுக்கு உண்டானதுன்னு அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒற்றுமை, அந்த டெடிக்கேஷன், கெமிஸ்ட்ரி, அதெல்லாம் பர்ஃபெக்டாக அவங்களுக்குள்ள அது பொருந்துச்சு. இது நல்ல ஒரு பெஸ்ட்டு டீமாக தான் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் ஒரு வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்கள். இன்றைக்கி இந்த அளவுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் செய்யும் போது ஒரு விஷயத்தை நமக்கு ரொம்ப வந்து வலி வேதனைகளும் நிறைய வந்து காயங்கள்லாம் ஏற்படும். அதாவது சிங்கிள் மேன் ஆர்மின்ற மாதிரி, ஒரு தனி ஒன் மேன் ஷோன்ற மாதிரி தனியாக பண்ணி முடிக்கிறதுன்றது ரொம்ப சவாலான காரியம். ஒரு பிளானை தனியாக பண்ணுறது ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி கூட.
சின்ன ஒர்க்குனா ஓகே, பட் ஆனால் பெரிய விஷயத்த நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய சாதனையான விஷயம், இதை பெரிய சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பார்ட்னர் வேணும். அது லைஃப் பார்ட்னராகவும் இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சர்க்கிளாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு டீமை நீங்கள் வச்சுக்கணும். ஒரு எல்லா மனிதனுக்கும் நண்பர்கள்னு அவசியமாக இருக்கணும். அவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு மூணு நாலு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லைன்னா அவங்க ஒரு ஏழன் தான் அர்த்தம். மனசில் இருக்கிறத பேசிக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவைப்படுது. அதுவே நம்மளுக்கு சக்ஸஸும் கொடுக்கும் வாழ்க்கையில். நீங்கள் வேணால் பாருங்கள், அவங்க ரொம்ப லோன்லி பர்சனாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலராக செலக்டடாக ஒன்று ரெண்டு ஃப்ரெண்டு இருப்பாங்க, லைஃப் லாங்காக அவங்க தான் இருப்பாங்க. இன்றைக்கி நம்பர் ஒன்னுக்கு வந்தது காரணம் கூட அவங்க காரணமாக இருக்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம அமைச்சிக்கிட்டால் தான் நம்ம எந்த பிளான் பண்ணாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். எனக்கு தெரிஞ்ச கருத்தை உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.